வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமக்யா ருத்ரபீடம் சார்பாக நான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃப்ரீ மாதம் மாதம் ஒரு இலவசம் பொருட்கள் கொடுத்துட்ருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், படிப்புக்கு தாயத்து கொடுத்தேன், அதுக்கப்புறம் காமக்யாவுக்கும் கொடுத்தோம், அதுக்கு அடுத்ததாக வந்து பர்சில் வைக்கக்கூடிய இந்த காயின்லாம் கொடுத்துருக்குறேன். இதுவாக நிறைய கொடுத்துட்டு வரோம், ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரோம். ஏன் குடி மறக்கிறது கூட இப்போ கடைசியாக தாயத்து கொடுத்தோம், குடி இந்த கெட்ட பழக்கங்கள் மாதிரி. அதன் வரிசையில் இந்த வாட்டி என்ன கொடுக்க போகிறேன் இலவசமாக அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் லட்சியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சியத்தை வச்சுருப்பாங்க. அதில் அதிகமான ஆட்கள் வச்சுருக்க லட்சியம் எது தெரியுமா? வீடு. என் வாழ்நாளில் ஒரு சொந்த வீடு கட்டிடணும்பா, சொந்த வீடு வாங்கிடணும்பா, இது வந்து பல பேருடைய லட்சியம். இந்த லட்சியம் ஒரு சில பேருக்கு நடந்துருது, பல பேருக்கு நடக்கலை. அதனால் இந்த நடக்காமல் போன இந்த வீடு கட்டணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற லட்சியத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை இலவசமாக தரப்போகிறேன். இது இருந்தால் அநேகமாக இந்த லட்சியம் நிறைவேறும். இது இலவசமாக நம்ம வழக்கமாக தர்றது தான். அது என்னது அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, செங்கல். இந்த வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, செங்கல். இந்த செங்கலை நான் இலவசமாக ஒரு செங்கல் பூஜை, அதுக்குன்னு செங்கல்னா வீடு கட்டுறதுக்கு அப்படியே அப்படி இல்லை, பூஜை பண்ண ஒரு செங்கலை உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த செங்கல் உங்களை வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், இல்லை வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இதை பற்றின முழு விவரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொரியர் ஏஜென்ட் நம்பரை இதில் நான் போட்டிருக்கேன். இந்த கொரியர் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பதிவு செய்து வாங்கிக்கலாம். அதுக்கான கொரியர் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் போடுவாங்க அவங்க. நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரத்தி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடலாம். வர முடியாதவர்கள் நீங்கள் இந்த கொரியர் வழியாக எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா, அதுக்கான கொரியர் கம்பெனிக்கு நீங்கள் கொரியர் சார்ஜும் சர்வீஸ் சார்ஜும் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம். இங்கே ஃப்ரீ தான், கொரியரில் அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுனால தான் இந்த கொரியர் ஏஜென்ட்டுடைய நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோம். கடைசி லாஸ்ட் டைமு இந்த குடிமறக்க தாயத்துகள் போட்டிருந்தோம் இல்லையா, அது இந்த இலவசம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இவங்க இலவசம்னு சொல்கிறாங்க ஆனால் 350 ரூபா அந்த கொரியருக்கு கேட்குறாங்க அப்படின்னு அவர் போட்டிருந்தார். அந்த நண்பருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் எல்லா வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குது ஒரே விஷயம், நான் கொடுக்கக்கூடிய இலவச பொருள் என்னை நோக்கி நம்மளுடைய காமக்யா ருத்ரபீடத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஆரத்தி பண்ணிட்டு இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம்னு எல்லா வீடியோவும் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நேராக வாங்க, நேராக வந்து அம்மனுக்கு ஒரு ஆரத்தி பண்ணுங்க, ஒரு பொருளை இலவசமாக வாங்கிட்டு போங்க. வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் கொரியர் நம்பர் கொடுத்துருந்தேன், கொரியர் ஏஜென்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன். அப்படி வர முடியலங்கிறவங்க கொரியர் பார்க்கும்போது அவங்க இலவசமாக செய்வாங்களா? நான் செய்வேன், அவங்க எப்படி செய்வாங்க? அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க, அப்புறம் வந்து ஆரத்திக்கு பணம் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் சார்ஜ் கட்டணும், அப்புறம் கொரியர் சார்ஜஸ் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாங்குறாங்க. அந்த 350-400 தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா ஒரு 350 ரூபா கேட்பாங்க, தமிழ்நாடை தாண்டுது அப்படின்னா ஒரு 50 ரூபா கூட கேட்பாங்க. இது கொரியர்காரங்களுக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு தொடர்பு. அதாவது நேராக வர முடியலன்னு என்கிட்ட நீங்கள் கேட்குறவங்களுக்கு தான் இந்த நம்பரு. அதில் அவர் என்ன வந்து இப்படி சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, காசு கேட்குறாங்கன்னா, நான் கேட்கலை, என்கிட்ட வாங்க, நான் கேட்காம தந்துடுறேன். கொரியர்கிட்ட போகும்போது உழைக்க அவங்களுடைய சேவைக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் நேராகவே வந்துடுங்க, இந்த பிரச்சனைக்கே வழி கிடையாது. இது சொல்லணுன்னே இந்த வீடியோ. இப்போ நம்ம செங்கலுக்கு வரலாம். அதாவது வீடு எத்தனை அவசியம், அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எலி வலையானாலும் தனி வலைன்னு சொல்லுவாங்க. எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும், அதுதான் பெருமை. ஒரு இடத்துல நம்ம பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முதல்ல கேட்க சொந்த வீடா அப்படின்னு கேட்பாங்க. வேணாம், மாப்பிள்ளை பார்க்குறோன்னு வச்சுங்களேன், அவன் போய் கேட்பாங்க சொந்த வீடு இருக்குதான்ட்டு. இந்த சொந்த வீடுங்கிறது ஒரு பலம், அதாவது அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. சில பேர் சொல்லுவாங்க, கஞ்சோ கூட சாப்பிட்றோமோ சாப்பிட்லையா, சொந்த வீடுன்னு இருந்துட்டால் வாடகை பிரச்சனை இல்லை, யாரும் நம்ம கேட்கறதுக்கு வழி இல்லை. அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது அத்தனை மகத்துவம் வாய்ந்தது தான் சொந்த வீடு. அப்படி ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா பணம் இருந்துட்டால், நிறைய பேர் சொன்னிருப்பீங்க, எங்ககிட்ட மட்டும் பணம் இருந்தால் சொந்த வீடு வாங்கிட முடியாது, பணம் இருந்தால் மட்டும் சொந்த வீடு வாங்கிட முடியுங்கிறது அந்தளவுக்கு முடியாது. யோகம் இருக்கணும், சொந்த வீடு சொந்த மனை இருக்கணும்னா யோகம் இருக்கணும். எத்தனையோ பேர் சொந்த வீடு வச்சுருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க, ஆனால் அதில் அவங்களால வாடவே முடியாது. அதை வாடகை கொடுத்துட்டு அந்த வாடகையை வாங்கி இன்னொரு வீட்டில் வாடகை இருப்பாங்க.
சொந்த விடுதில் போக வேண்டிதானே? முடியாது, அதுக்கு பேர் யோகம் இல்லாமைன்னு பேர். சரி, நான் வந்து மதுரையில் இருக்குங்க சொந்த வீடு, நான் சென்னையில் வேலை, அதனால் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி இருக்காங்க. விட்டுருங்க, சென்னையிலேயே சொந்த வீடு வச்சுக்கிட்டு நாலு தெரு தள்ளி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த பக்கம் தெருவில் சொந்த வீடு வாடகை விட்டுட்டு நாலு தெரு தள்ளி அதே இன்னொரு வீட்டில் வாடகை, இந்த வாடகை வாங்கி கட்டினு இருக்கிறவங்க இருக்காங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். யோகம் இல்லாமைன்னு பேர், யோகம் கிடையாது. சொந்த வீடுன்றது பெரும் யோகம். சாமியை நம்புற, யோகத்தை நம்புறியோ நம்பலையோ, சாமியை நம்புறியோ நம்பலையோ, எதுனாலும் சரி, சொந்த வீடுங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட். சரி, இந்த மாதிரி சொந்த வீடு ஆசை எனக்கு வேணும், நான் ஆசையில் இருக்கிறேன், பணம் இருக்குது எனக்கு அமையலை, இல்லை பணமே இல்லை எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்றவங்களுக்கும், எனக்கு வந்து வீடு வந்து நான் லோனில் போட்டிருக்கிறேன், லோன் அடைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கும், என்னுடைய வீடு இருக்குது அதை சரியாக கட்ட முடியல, அது ரொம்ப பழைய வீடாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை இடம் இருக்குது வீடு கட்டணும், எந்த அதாவது வீடு சம்பந்தமான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அது லோனாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் எனக்கு இடம் இருக்குது கோர்ட் கேஸில் இருக்குது நான் போய் அதில் வாழ முடியல, இல்லை நான் அதில் தான் இருக்கிறேன் கோர்ட் கேஸ், அப்படியும் எதுவாக இருந்தாலும் இந்த செங்கல் வச்சு பூஜை பண்ணுங்க. இந்த செங்கல் நான் தந்துடுறேன், இந்த செங்கலை நான் பூஜை செய்கிறேன். இது எப்படி செய்கிறோம்? பொதுவாக வந்து செங்கல்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த முழு செங்கல் கிடையாது, இது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற கல் இல்லை, அதே செங்கல் தான், சின்னதாக இதை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறோம் நம்ம. இந்த பெரிய சைஸு தீப்பெட்டி இருக்குது பாருங்கள், பெரிய அந்த சைஸுக்கு சுமாராக முன்ன பின்ன இருக்கும், வீடியோவில் பாருங்கள். இந்த செங்கலை நம்ம பிரத்யோகமாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த செங்கலுக்கு சில பூஜைகள், முதல்ல யாகம் பண்ணிடுறோம். எது? இந்த செங்கலை வச்சு முதல்ல யாகம். ஏன்னா யாக சக்தியை விட சிறந்த சக்தி எதுவும் இல்லை. யாக சக்தியில் நிறைய சக்திகள் இருக்குது, அதில் அத்தனை சக்தியுடைய அளவுக்கு இந்த யாகத்தை நம்ம செய்கிறோம் அந்த செங்கலை வச்சு. அதுக்கப்புறம் அந்த செங்கலுக்கு முறையான அதுக்கு தகுந்த மாதிரி அபிஷேக பூஜைகள், அபிஷேகங்கள் செய்து, அதாவது பொதுவாக தோஷ சாந்தி நிவர்த்தியெல்லாம் செய்து, பாபசாபம்லாம் சரி பண்ணி, அந்த செங்கலுக்கு அபிஷேக ஆராதனையெல்லாம் செய்து, அதை சிறப்பு பூஜை, அது போக வாஸ்து பூஜை, ஏன்னா வீடுனாலுமே வாஸ்து அவசியம், வாஸ்து பூஜை, இதெல்லாம் இந்த பாருங்கள், சிறப்பு பூஜை செய்கிறோம், அபிஷேகங்கள் செய்கிறோம், யாகம் செய்கிறோம், வாஸ்து பூஜைகள் செய்கிறோம், இதெல்லாம் செய்து அந்த செங்கலுக்கு தேவையான சக்திகள் கொடுக்கப்படுறது, கொடுத்து அதை தான் நம்ம வர்ற எல்லாருக்கும் இலவசமாக வீடு யோகத்தை அளிக்கக்கூடிய செங்கல் நம்ம தரோம். இப்போது இதில் ஒரு மானசீக சக்தி ஒன்று உண்டு. பொதுவாக செங்கல் அப்படிங்கிறது ஒரு மண்ணால் உருவாக்கப்பட்டது தான். நிறைய வீட்டில் முனீஸ்வரம் கும்பிட்றவங்களாம் செங்கல் வச்சு தான் கும்பிடுவாங்க, செங்கல் வச்சு கும்பிட்டாலும் பலன் உண்டு. சில கோயிலுக்கெல்லாம் நம்ம போனோம்னு வச்சிங்களேன், அங்கே பார்த்தா நமக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்க, வீடு மாறணும்னு ஆசை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் ஒன்று மேலே அடுக்கி வச்சுட்டு வருவாங்க, நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க வீடு கட்டுறதுக்காக. அதே மாதிரி இந்த செங்கலை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா போதும், ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்மக்கிட்ட இருந்து எடுத்துங்க, நீங்கள் கொண்டு போயிட்டு வீட்டில் சாமிக்கிட்ட வச்சு ஒரு சந்தனம் போட்டு வைங்க, எதுவும் பண்ண தேவை, வச்சு கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மண்டல காலம், ஒரு மண்டல 48 நாள் கும்பிடணும். 48 நாள் கும்பிட்டு முடித்த பின்னாடி, இல்லை நீங்கள் ஒரு 1.5 மாதம் கும்பிடுங்க, 2 மாதம் 3 மாதம் கூட கும்பிடுங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு மன திருப்தி அடையிற அளவுக்கு அதை கும்பிட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் எடுத்து ஒரு பத்திரை பற்றி வச்சுக்கோங்க. சாமிக்கிட்டே இருந்தாலும் தப்பு இல்லை, அதை கொண்டு பத்திரமாக ஒரு பேப்பரில் மடித்து கவரில் போட்டு வச்சுருந்தாலும் தப்பு இல்லை, இல்லை இதை வச்சு என்னடாது ஒருலாம் பூஜை பண்ணதாச்சே நம்ம வச்சு திட்டு திட்டுன்னு ஆகிடுவோமோ அப்படின்னா பயப்பட தேவையில்லை, சாந்தி தான் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப முடியலன்னா கோயில் குளத்தில் கொண்டு போய் விட்டுருங்க, இல்லை ஒரு கோயிலில் கொண்டு போய் வச்சுடுங்க, அவசியம் இல்லை வச்சுக்கணும்னு அப்படின்னா எதுவுமே வச்சுக்கலாம். நல்ல விதமாக உங்களுக்கு நடந்து போச்சு அப்படின்னா வீடு கட்டும்போது அந்த செங்கலை வச்சு வீடு கட்டுங்க, இல்லை புது வீட்டில் எடுத்து போய் மேலே என்ன வைங்க, ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த செங்கல் உங்களுக்கு அது வழிவகுக்கும். ஃப்ளாட்டுக்கு வாங்கின கடன் அடையணும்னா இந்த செங்கல் உங்களுக்கு, அதாவது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்குறது தான் இந்த செங்கல். அனுகிரக ஐஸ்வர்ய இல்லை யோகத்தை வழங்கக்கூடிய அற்புதமான செங்கல் இந்த செங்கல். எல்லாருக்கும், நம்மளுடைய ஆலயத்துக்கு தேடி வர்ற எல்லாருக்கும் ஒரு ஆரத்தி செய்துட்டு இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். வர முடியாதவர்கள் மட்டும்தான் கொரியருக்கு போங்க. கொரியர் ஏஜென்ட் நம்பரை இதில் நான் போட்டிருக்கேன், இந்த கொரிய ஏஜென்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பதிவு செய்து வாங்கிக்கலாம். அதுக்கான கொரியர் சார்ஜி, சர்வீஸ் சார்ஜி இதெல்லாம் போடுவாங்க அவங்க. நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரத்தி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடலாம். வர முடியாதவர்கள் நீங்கள் இந்த கொரியர் வழியாக எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான
கொரியர் கம்பெனிக்கு நீங்கள் கொரியர் சார்ஜும் சர்வீஸ் சார்ஜும் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம், இங்கே ஃப்ரீ தான். கொரியரில் அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்கன்றனால தான் அந்த கொரியர் ஏஜென்ட்டுடைய நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த வாட்டி கொரியருக்கு வழக்கமாக கேட்டதை விட 50 ரூபா கூட கேட்பாங்க. ஏன்னா செங்கல் வெயிட் அதிகம். இதுக்கு முன்னாடி கொடுத்த பொருட்கள்லாம் வெயிட்டு கம்மி. இது கொஞ்சம் வெயிட் இருக்குதுன்றதுனால இதை பேக் பண்ணணும், இதை பேக் பண்ணி உங்களுக்கு வந்து சேரணுன்றனால ஒரு கூடுதலாக ஒரு 50 ரூபா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொரியருது. கொரியரையும் என்னையும் ஒன்றாக இணைத்து என்னை யாரும் திட்ட வேண்டாம். உங்கள் சௌகரியத்துக்கு தான் கொரியர் நம்பரை சொல்கிறேன். உங்கள் சௌகரியத்துக்கு தான் கொரியர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். என் சௌகரியத்துக்கு இல்லை. ஆனால் நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு சில பேர் புரிந்து கொள்ளாமல் கமெண்ட்டில் திட்டிருக்காங்க. சரி, எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் 50 பேர் பாராட்டினா 2 பேர் திட்டுறது வழக்கம் தானே. திட்டுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் புரிந்து கொள்ளாமல் திட்டுவது தான் எனக்கு கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டு திட்டுங்க, தப்பு இல்லை. புரிஞ்சுக்கிட்டு திட்டுங்க, தப்பு இல்லை. புரியாமல் திட்டுற போது தான் கஷ்டத்தை கொடுக்குது. அதனால் கொரியர் வேணுங்கிறவங்க, ஆனால் வழக்கத்தை இப்போ ஏற்கனவே என்கிட்ட சில பொருள் இந்த கொரியரில் வாங்கியிருப்பீங்க, இந்த வாட்டி 50 ரூபா அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சங்கடப்படாதீங்க. ஏன்னா செங்கல் வெயிட் அதிகம் போது அதுக்கு தகுந்த இடம் போடணும் அவங்க, அதுக்கு தகுந்த பேக்கிங். ஏன்னா செங்கல் உடஞ்சி போயிடும் இங்கேருந்து வர்றதுக்குள்ளே, அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணணும் அவங்க. அந்த முடிஞ்ச மட்டும் உடையாமல் வர்றதுக்கான பேக்கிங் பண்ணணும் அவங்க. அப்படின்னும் போது ஒரு 50 ரூபான்றது மாற்றம் பண்ண முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னா நேராக வாங்க, நம்மக்கிட்ட வந்து எடுத்துங்க. முடியலன்றவங்க தான் அந்த கொரியரை பார்த்துங்க. வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த அனுக்கிரக செங்கல், இது வெறும் செங்கல் மட்டும் இல்லை, எல்லா விதமான யாகம் செய்து அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்து அபிஷேகத்துக்கு அப்புறம் அதில் யந்திரமும் வச்சு கொடுக்குறோம். என்ன, அந்த யோகம் அனுக்கிரகம் பரிபூரணமாக பொதுமக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுடைய இல்லக்கனவை அற்புதமாக நிறைவேற்றும். நம்மளால் முடிஞ்ச பூஜை அதில் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ பூஜை பண்ணுறேன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள், தெரியுதுல்ல. அதெல்லாம் ஆத்மார்த்தமாக நான் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை. இதை இந்த செங்கலை வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த செங்கல் ரொம்ப அற்புதமான உங்கள் கனவு இல்லத்தை பலப்படுத்தி ஒரு பெரிய கட்டுமானத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. இது வீடு பாதியில் இன்னும் போயிருக்கு, நான் வீடு கட்டியிருக்கேன் பாதியில் இன்னும் போச்சுன்னா இந்த செங்கல் வந்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்து அந்த வீட்டில் அதை வச்சு கட்டுங்க. பாதியில் நின்னதாக இருக்கட்டும், ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வாங்கிறதா இருக்கட்டும், கோர்ட்டு கேஸில் இருக்குது என்னுடைய இடம் அப்படின்னாலும் சரி, இல்லை மனை எதுவாக இருந்தாலும் இந்த செங்கலை வைத்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பூஜை செய்தால் அது நிறைவேறி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கனவு லட்சியத்தை முடிந்த மட்டும் இது சரி செய்து கொடுக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயம். எப்பவும் போல் இந்த செங்கல் நாம் இலவசமாக நம்மளுடைய ஆலயத்தில் ஒரு ஆரத்தி செய்துவிட்டு, கமக்கியாதேவிக்கு ஒரு ஆரத்தி செய்துவிட்டு இலவசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது இலவசமாக உங்களுக்காக நம்ம கமக்கியார் உத்தரப்பிடம் நான் உங்களுக்காக செய்கிறேன். முடியாதவர்கள் கொரியர் மூலமாக பெற்றுக்கொண்டு என்னை திட்டாமல் இருந்தால் ரொம்ப சௌகரியம். கொரியர் ஏஜென்ட் நம்பரை இதில் நான் போட்டிருக்கேன். இந்த கொரியர் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பதிவு செய்து வாங்கிக்கலாம். அதுக்கான கொரியர் சார்ஜி, சர்வீஸ் சார்ஜி இதெல்லாம் போடுவாங்க அவங்க. நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரத்தி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடலாம். வர முடியாதவர்கள் நீங்கள் இந்த கொரியர் வழியாக எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கொரியர் கம்பெனிக்கு நீங்கள் கொரியர் சார்ஜும் சர்வீஸ் சார்ஜும் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம், இங்கே ஃப்ரீ தான். கொரியரில் அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்கன்றனால தான் அந்த கொரியர் ஏஜென்ட்டுடைய நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோம். இதை வாங்கி நீங்கள் பயன்பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.